ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம திருமுல்லை கோயிலில் இருக்கும் ஹீரோ விடா பார்த்தீங்களா? ஸோ இது வந்து சென்னைக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். லுக் எப்படி இருக்குது அப்படின்றது பாருங்கள். ஸோ இப்போ தான் ஷோரூம் வந்திருக்கிறதுனால இன்னும் அவங்களுக்கே தெரியல என்னென்ன மோடு இருக்குது அப்படின்றத. இதில் நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன பேட்டரி, என்ன மோட்டர் என்ன, என்ன சீட்டிங்கோட லென்த்து, லைட் பற்றி எல்லாமே நான் வந்து ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோவை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவோம். அந்த டிஸ்பிளேவை பற்றி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டிஸ்பிளேயில் உங்களுக்கு எதாச்சும் தெரியுதா? ஸோ மோடு வந்து இங்கேயே கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது 7-inch டிஸ்பிளே. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஆன் ஆஃபு, அதுக்கப்புறம் மோட்டரோட ஸ்டேட்டஸு, ரேஞ்சு காமிக்குது, ரெண்டு பேட்டரியோட ஸ்டேட்டஸ் காமிக்குது. அண்டு நம்ம வந்து மோட்டரை ஆன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயே நம்மளால் வந்து இங்கே ஈக்கோ, ரைடு, ஸ்போர்ட்ஸு, கஸ்டம், இந்த இதில் வந்து கஸ்டம் வந்து இந்த ப்ரோ மாடலுக்கு மட்டும் இந்த கஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஈக்கோ மோடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50 km வரைக்கும் ஸ்பீடு போகும், ரைடில் வந்து உங்களுக்கு 70 வரைக்கும் போகும். நம்ம இப்போ ஈக்கோவில் நான் வச்சு ஓட்டினா ரொம்ப லேக்காக இருக்குது. இப்போ ஈக்கோவில் பாருங்களேன், இதை வச்சுக்கிட்டு ரெண்டு பேர்லாம் இது ஃபுல்லே பண்ணாது, ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ரொம்ப ஸ்லோ தான். இதோட மோட்டரை பற்றி நான் சொல்லவே இல்லை. இது மோட்டர் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 3.9 kW ரேட்டட் பவர். இந்த மோட்டர் வந்து உங்களுக்கு பிஎஸ்எம் மோட்டர், பர்மனன்ட் சிங்க்ரனைஸ்டு மேக்னெட் மோட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன டைப் ஆஃப் மோட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹப்பும் கிடையாது, உங்களுக்கு பெல்ட்டும் கிடையாது, இது வந்து டைரக்ட் டிரைவ் மோட்டர். ஓகே, இந்த பஜாஜ் சேட்டக்லலாம் இருக்குல்ல அந்த மாதிரியான மோட்டர். ஸோ இந்த மோட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத நான் ஓட்டிகிட்டு சொல்கிறேன். நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து பெல்ட் இல்லை அப்படின்றதுனால உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் லாஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு டைரெக்டாக மோட்டர் வந்து உங்களுக்கு ஹப் மோட்டர் மாதிரியே தான், ஆனால் இதில் மோட்டரை தனியாக எடுக்க முடியும். வீலுக்கும் மோட்டருக்கும் தனித்தனியாக டிஸ்டன்ஸ் இருக்கும். ஈகோ மோட்டில் பிக்கப் சுத்தமாக கிடையாது. ஸோ நான் இப்போ நான் ரைடு வச்சுருக்கேன், ரைடில் எப்படி போகுது அப்படின்னு பார்ப்போம். நான் சின்ன ஒரு டிஸ்டன்ஸ் தான் எடுத்துட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஏன்னா ஷோரூமில் நம்மளை தேடுவாங்க. இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, வண்டியை விடாமல் நாள் கணக்காக சுற்றிக்கிட்டு இருக்கேன். ரைடில் நல்லா இருக்குது, ரைடில் தான் நமக்கு ஓரளவு நல்ல பிக்கப்பே கிடைக்குது. ஈகோ வந்து சுத்தமாக நம்மளால் யூஸே பண்ண முடில. ஸோ ரைடில் போகும்போது எனக்கு 97%க்கு 80 km காமிக்குது. ஸோ இந்த ப்ரோ மாடலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பேட்ரி வந்து நமக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 3.8 or 3.9 கிட்டத்தட்ட 4 kW கிட்ட. ஓகேங்களா, 4 kW கொஞ்சம் கம்மி. ரெண்டு ரிமூவபிள் பேட்டரி இருக்குது, அது தனித்தனியாக இருக்குது, அதை நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த ரெண்டு ரிமூவபிள் பேட்டரி நீங்கள் தனித்தனியாகவும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லை வண்டியோட சேர்த்தும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதோட எஸ்ஓசி ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா இங்கேயே உங்களுக்கு காமிக்கிறோம் ஒவ்வொரு பேட்டரியில் எவ்வளோ இருக்குது அப்படின்றது. இல்லை எப்படின்னா ஒரு பேட்டரி கம்மியாகி இன்னொரு பேட்டரிக்கு ஷிஃப்ட் ஆகும் அப்படிலாம் கிடையாது, அட் அ டைம் ரெண்டு பேட்டரியோட பவருமே அது எடுத்துக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து டோட்டலாக 4 kW அப்படியே தான் நம்ம எடுத்துக்க முடியும் ப்ரோ மாடலை பொறுத்த வரைக்கும். அண்டு உங்களுக்கு ப்ளஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா 3.44 kW, அது கிட்டத்தட்ட 3.5 kW வச்சுக்கோங்களேன். ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 Wh தான் உங்களுக்கு இருக்கும், அதுக்கும் உங்களுக்கு ரேஞ்சில் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டிக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரேஞ்ச் 140 km IDC ரேஞ்சு, அது ஈகோவில் போனால். ரியல் டைமில் இந்த ரேஞ்ச் வந்து மாறும், ரியல் டைமில் நம்ம வந்து ஒரு 100 km வச்சுக்கலாம், ஒரு 4 kW கிட்டத்தட்ட. ஓலா ஸ்கூட்டர், ஏத்தரோட ப்ரோ மாடல், இது எல்லாமே இதே கெப்பாசிட்டி தான். ஸோ இந்த ரெண்டுத்தில் எவ்வளோ வருதோ அதே அளவு கெப்பாசிட்டி தான் இதுலேயும் வரும். சரி, வண்டி ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பிரேக்கிங்கில் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் அந்த குறை தெரியுது. ஏன்னா ரெண்டுமே டிஸ்க் பிரேக்கை வச்சுருந்தா சூப்பராக இருக்கும், சாலிடாக பிரேக்கிங் அடிக்கலாம். இப்போ பாருங்கள், பிரேக்கிங் அடிக்கிறேன் ஆனால் பிரேக்கிங் வந்து அந்தளவுக்கு ஷார்ப்பாக பிடிக்க மாட்டேது. ஒரு சிங்கிள் டிஸ்க் பிரேக் தான் வச்சுருக்காங்க, அது வந்து எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது, சிங்கிள் டிஸ்க் பிரேக் வச்சுருக்காங்களே அப்படின்றது. ஓகே, இங்கே பாருங்கள், பிரேக்கிங் நான் பிடிக்கிறேன், இது வந்து சிங்கிள் பிரேக்கிங் தான் வச்சுருக்காங்க, சிங்கிள் டிஸ்க் பிரேக் தான் வச்சுருக்காங்க, அதையும் நான் காமிக்கிறேன் இவருங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் இங்கே மட்டும்தான் நம்மளால் டிஸ்க் பிரேக் பார்க்க முடியுது. இது வந்து 12-inch அலாய் வீலு. ஓகே, அண்டு இங்கே வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க.
ஓகே. அண்ட் இங்கே எல்இடி லைட் நம்மளால் பார்க்க முடியுதா? இது வந்து எல்லாமே எல்இடி லைட் தான் கொடுத்துருக்காங்க. அந்த லைட் இங்கே இல்லை, இங்கே இருக்குது. ஓகே. ஸோ இங்கே மட்டும்தான் உங்களுக்கு பிரேக்கிங்க்கு டிஸ்க் பிரேக் இருக்குது. ஸோ இங்கே நான் சொன்னல டைரக்ட் ட்ரைவ் மோட்டர்னு இங்கே வந்து உங்களுக்கு பார்க்க முடியும். உங்களுக்கு இதெல்லாம் ஹீட் சிங்க்கு, மோட்டரோட ஹீட் சிங்க்கு. ஸோ கிட்டத்தட்ட பஜாஜோட மோட்டரும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். வீல் தனியாக இருக்கும், மோட்டர் தனியாக இருக்கும். டைரக்ட் ட்ரைவ், பெல்ட்டு கிடையாது. நடுவில் வந்து எந்த ஒரு பெல்ட்டுமே இதுக்கு வராது. டைரெக்டாக மோட்டரோட பவர் வந்து உங்களுக்கு வீலுக்கு போகிறதுனால இதில் எஃபிஷியன்சி ஜாஸ்தியாக இருக்கும் பெல்ட்டோட. ஏன்னா பெல்ட்டில் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் லாஸ் ஏற்படும். சிங்கிள் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஆனால் சென்டரில் வைக்கல, உங்களுக்கு சைட்லேயே ஸ்விங் ஆமோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே சிங்கிள் சஸ்பென்ஷன் தான் வருது. ஸோ இங்கேயும் சிங்கிள் தான். அங்கே டூயல் டெலஸ்கோப்பிக் வச்சுருக்காங்க. ஓகே. அண்ட் இதுவும் வந்து உங்களுக்கு 12-inch அலாய் வீலோடு வருது. அண்ட் இது எல்லாமே நான் சொன்னல, எல்லாமே வந்து உங்களுக்கு எல்இடி லைட்டோட வருது. ஓகே. சீட்டோட லென்த்தை பார்த்துருவோம். சீட் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 780 mm, நல்லா இந்தளவுக்கு பெரிய சீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பில்லியனுக்குமே நல்ல சீட்டு வசதி இருக்குது. அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மி தான், கிட்டத்தட்ட 155 mm தான் உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. சென்டர் ஸ்டாண்டோட கொடுக்குறாங்க. ஃபுட் ஸ்பேஸ் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்றது. இதோட டிசைனே கொஞ்சம் ஆக்வர்ட் டிசைனாக தான் இருக்கும். ஓகே. இது வந்து ஓப்பன் எப்படி பண்ணும் அப்படின்னு நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே தான் வந்து உங்களுக்கு எவருங்க, இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு டூயல் பேட்ரி. ஓகே. நான் இப்போ ஓப்பன் பண்ணலாம், ஆனில் இருக்குது. கொஞ்சம் இதோட பிளாஸ்டிக்லாம் கொஞ்சம் மட்டமாக தான் இருக்குது, அது கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாம். எல்லாமே கொஞ்சம் ஃப்ளிம்சியாக தான் இருக்குது. மேபி ஃபஸ்ட்டு மாடல் அப்படின்றதுனால அப்படி வச்சுருக்காங்களா. இங்கே பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்களா, இந்தளவுக்கு நல்ல ஒரு ஃபுல் ஹெல்மெட் வைக்கலாம் அந்தளவுக்கு ஒரு பூட் ஸ்பேஸு. இது மூடுறதோட டெக்னிக் காமிக்கிறேன். இந்த சீட்டுமே வந்து உங்களுக்கு தனியாக, இது தனியாக ஆடும் பார்க்குறீங்களா. இதை வந்து மூடும் போது இப்படி சென்டராக வச்சுட்டு இதை அழுத்தினோன்னா மூடிடும். ஓகே. அண்ட் இதை ஆன் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸி தான். சாவியை பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் இங்கே எதுவும் கீழாம் கிடையாது. ஓகே. இதை நீங்கள் லாங் ப்ரெஸ், இங்கே ஒரு பவர் பட்டனுக்கு, அதை லாங் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு ஆன் ஆகும். இப்போதைக்கு நான் ரிஸ்க் எடுக்கலை, ஏன்னா நடு ரோட்டில் நின்றுச்சுன்னா பெரிய பிரச்சனையிடும். உங்களுக்கு பூட் ஓப்பன் பண்ணுறதுக்குமே இங்கேயே வச்சுருக்காங்க. ஆ, ஸ்போர்ட்ஸ் மோட் சூப்பராக இருக்குங்க பாருங்க. நான் சொன்னல பவர் வந்து நல்லாயிருக்கும். பவர் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஏத்தர் அண்டு உங்களுக்கு இந்த ஓலாலாம் ஓட்டுற அளவுக்கு உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணலாம். சஸ்பென்ஷன் நல்லா தான் இருக்குது. நான் இப்போ ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஏற்றியாக இருக்குன்னா நல்லா தான் இருக்குது. சஸ்பென்ஷனை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் அந்த ஷோரூமு, இங்கே தான் இருக்குது. சரி, இது எவ்வளோ ஸ்பீட் போகுது அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஸ்போர்ட்ஸ் மோடில் இருக்கோம். நல்ல ஈஸியாக போகுதுங்க. மோட்டர் வந்து நல்ல பவர்ஃபுல் மோட்ரு. ஈஸியாக நான் 60 தொட்டுட்டேண்ணா. சூப்பர் ஈஸியாக இருக்குது. ஸோ இதில் ஏற்றி இறக்குவோமா? சூப்பராக இருக்குங்க. சஸ்பென்ஷன் சொல்லவே தேவையில்லை. இவங்க வந்து ஹீரோ, ஹீரோ மோட்டர் கார் போடுது. ஹீரோன்னா நீங்கள் இதை திருப்பியும் குழப்பிக்க வேணாம், ஹீரோ மோட்டர் கார் போடுது. அதனால் உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். ஸோ நான் பேசிக்லி இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் சொல்கிறேனே. பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இந்த பிளாஸ்டிக் சாஃப்ட் பிளாஸ்டிக் இங்கே கொடுத்துருக்காங்க. எல்லாமே இங்கே வந்து சாஃப்ட் பேண்டி பிளாஸ்டிக் கொடுத்துருக்கறதுனால எல்லாமே நல்லா இருக்குது. சுவிட்சஸோட குவாலிட்டியெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் ஏகப்பட்ட சுவிட்ச் இருக்குங்க இங்கே பாருங்கண்ணே. இல்லை, க்ரூஸ் மோட்லாம் இருக்குது. இதோட ப்ரைஸ் பாயிண்ட் நான் சொல்கிறேன். இதோட ப்ரைஸ் பாயிண்ட்டு விடா ப்ளஸ் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 1,56,000 கிட்ட போயிடுதுங்க. ஓகே. அண்ட் விடா ப்ரோ அப்படின்னு இந்த மாடல் இருக்குல்ல, ஸோ இதுதான் உங்களுக்கு 4 kW வருது. ஸோ இதில் வந்து கஸ்டமைஸ் மோடோட ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 120 கஸ்டமைஸ் மோடு இருக்குது அப்படின்றாங்களா. ஸோ இந்த மாடல் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 1,70,000 ருபீஸ் வருது ஆன் ரோடு. இந்த வண்டியோட வீல் பேஸ் தாங்க சூப்பர். 1301 வீல் பேஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டு பேர் தாராளமாக உட்காந்துட்டு போகலாம். ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இந்தளவுக்கு ஸ்பேசியஸாக எந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லையும் நம்மளால் பார்க்க முடியல. ஸோ ஸ்பேஸ்லாம் நல்லா தான் இருக்குது. ஓட்டுறதுக்கும் நல்லா கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. ஓகே. ஸோ ஃபைனலாக நம்ம ஷோரூம் கிட்டே வந்தாச்சு. ஸோ இதோட லுக்கு, இதோட டிசைனு எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு வினோதமாக இருக்குங்க. ஓட்டுறதுக்கு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல, ஓட்டுறதுக்கு அதே மாதிரி தான் இருக்குது.
ஓகே. இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த பாட்டை தனியாக கட்ட முடியும் அப்படின்றாங்க. இது மோட் மாதிரி கொடுக்குறாங்க, வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணானா இதை எடுத்துகிட்டு இதுக்கு அக்சசரிஸும் ஃபியூச்சரில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது, ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு இது கிட்டத்தட்ட 5 hours எடுத்துக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, ஃபாஸ்ட் சார்ஜிங்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங்கான ஆப்ஷனும் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பிளைனாக விட்டுருக்காங்க கால் இட வசதிக்காக. ஸோ இதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அதெல்லாம் இன்னும் ஃப்யூச்சரில் வரும், எப்படின்றது நம்ம பார்ப்போம். ஹீரோ விடா V1 Plus Pro புது மாடல், இந்த மாடலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதை வந்து நீங்கள் புக் பண்ணி வாங்குவீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பை பை.